தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டம் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை சிப்காட்டில் திரவ ஆக்சிஜன் உற்பத்திக்கான ஒருங்கிணைப்பு ஆலை அமைக்கும் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் ராணிப்பேட்டை சிப்காட் ஆலைகளில் தொழிலக மற்றும் திரவ மருத்துவ ஆக்சிஜன், திரவ நைட்ரஜன், திரவ ஆர்கன் ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் ஒருங்கிணைப்பு ஆலை அமைக்கப்பட உள்ளது. 145 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இந்த உற்பத்தி ஆலைக்கு தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். இதில் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, தொழில்துறை முதன்மைச் செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் மூத்த அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்கினால் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் இது தொடர்பாக அனைத்து டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்கினால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்களுக்கும் அமைச்சர் முத்துசாமி அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. கர்ப்பிணிகளின் நலனுக்காக மத்திய அரசு வழங்கிய நிதியில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக கூறி தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் அவர், கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் நிதி உதவியில் 60% நிதியை மத்திய அரசு வழங்கும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு 257 கோடி ரூபாய் நிதியை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களை கூறி இந்த நிதியை கர்ப்பிணிகளுக்கு தமிழக அரசு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கும் அவர், கர்ப்பிணிகளை அலைக்கழிக்கும் மெத்தன போக்கை திமுக அரசு கைவிட்டுவிட்டு உடனடியாக அவர்களுக்கான நிதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மருத்துவக் கல்வியை வணிகமயமாக்கியதில் நீட் தேர்வு வெற்றி பெற்றுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ், மாணவர்கள் தனி பயிற்சி பெற வேண்டும் என்ற சூழலை நீட் தேர்வு உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் மருத்துவக் கல்வியை வணிகமயமாக்கியதில் நீட் தேர்வு வெற்றி பெற்றுள்ளதாக கூறியுள்ள அவர், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு வேறு என்ன காரணங்கள் வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக நீதியை காப்பதிலும் மருத்துவக் கல்வியின் தரத்தை உயர்த்துவதிலும் மத்திய அரசுக்கு அக்கறை இருந்தால் நீட் தேர்வுகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆட்டோ மீது கார் மோதியதில் பள்ளி குழந்தைகள் 11 பேர் காயமுற்றனர். கருங்குழி பகுதியில் இயங்கும் தனியார் பள்ளிக்கு அந்த ஆட்டோ சென்று கொண்டிருந்தது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மேலவலம்பேட்டை பகுதியில் சென்றபோது அதிவேகமாக சென்ற கார் ஒன்று ஆட்டோ மீது மோதியது. இதில் சாலையோர பள்ளத்தில் ஆட்டோ கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஆட்டோவில் இருந்த 11 சிறார்கள், ஆசிரியர் ஒருவர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் காயமடைந்தனர். இவர்கள் செங்கல்பட்டு மற்றும் மதுராந்தகம் அரசு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். விபத்து குறித்து மதுராந்தகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கல்லூரி செல்வதற்காக லிப்ட் கேட்ட மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய இளைஞரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். கல்லூரி செல்வதற்காக ஆண்டகலூர் கேட் நிறுத்தத்தில் பேருந்திற்காக காத்திருந்த மாணவி ஒருவர் அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் சென்ற தொப்பம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டனிடம் உதவி கேட்டுள்ளார். மாணவியை ஏற்றிக்கொண்ட மணிகண்டன் சின்னக்காப்பட்டி ஏரிக்கரை அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் மாணவியின் விலை உயர்ந்த அலைபேசியை பறித்துக் கொண்டு தப்பியுள்ளார். சாலையில் சென்றவர்களின் உதவியுடன் தொடர்பு கொண்ட மாணவியை காவல்துறையினர் மீட்டனர். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் 6 மணி நேரத்தில் மணிகண்டனை கைது செய்தனர். எதிர்க்கட்சிகள் புதிய கூட்டணியை அமைத்துள்ள நிலையில் எந்த கூட்டணியிலும் பகுஜன் சமாஜ் இணையப்போவதில்லை என அக்கட்சித் தலைவர் மாயாவதி அறிவித்துள்ளார். காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் மெகா கூட்டணியை அமைத்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் அந்த கூட்டணிக்கு இந்தியா என பெயர் வைத்துள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ள மாயாவதி,
ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணிகளை அமைத்து வரும் பாஜகவும் காங்கிரசும் பட்டியலினத்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சிகள் என விமர்சித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த கட்சிகளின் கூட்டணியில் பகுஜன் சமாஜ் இணையாது என தெரிவித்தார். குஜராத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். குஜராத்தில் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். தாஜ்மஹாலின் சுவர்களை யமுனை ஆற்று நீர் தொட்டுச் செல்வதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெய்த தொடர் மழையால் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் உள்ள உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் அருகே கரை புரண்டு ஓடும் யமுனை ஆற்று நீர் தாஜ்மஹாலின் சுவர்களை தொட்டுச் செல்கிறது. ஆற்று நீரின் அளவு உயர்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் மேலும் 3 சிவிங்கி புலிகளுக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை செய்துள்ளனர். அண்மையில் கழுத்து புண் காரணமாக 2 சிவிங்கி புலிகள் இறந்து போயின. கழுத்தில் ஏற்படும் காயத்தில் உருவாகும் புழுக்களால் காயம் பெரிதாகி சிவிங்கி புலிகள் நோய்வாய்ப்படுவது தெரியவந்தது. இந்நிலையில் சிவிங்கி புலிகளை கண்காணிக்க கழுத்தில் கட்டப்படும் பட்டையால் தான் இந்த புழுக்கள் உருவாவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்டு குனோ தேசிய பூங்காவில் விடப்பட்ட சிவிங்கி புலிகளில் இதுவரை 8 உயிரிழந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சிவிங்கி புலிகளின் தொடர் மரணம் குறித்து இன்று பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கம்போடியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு ஆசிய நாடான கம்போடியாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் தொடர் மழையால் கண்டினா மார்க்கா மாகாணத்தின் குவேட்டேம் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் மலையடிவார பகுதிகளில் இருந்த 22 வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. இந்த நிலச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். காணாமல் போன நபர்களை தேடும் பணியில் தீயணைப்புத்துறையினரும் ராணுவத்தினரும் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று அதிகரித்துள்ளது. காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 40 ரூபாய் விலை உயர்ந்து 5,590 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 320 ரூபாய் விலை அதிகரித்து 44,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் விலையேற்றம் கண்டு 82 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏற்கனவே கணிக்கப்பட்டது போல் 6.4% இருக்கும் என ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. உள்நாட்டில் தேவை அதிகமாக இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி அடுத்த நிதியாண்டில் 6.7% வளர்ச்சி காணும் எனவும் ஆசிய வளர்ச்சி வங்கி கூறியுள்ளது. பணவீக்கம் குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆசிய பசிபிக் பிராந்தியம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. டி வி பிரகாஷ் தற்போது மீண்டும் சூர்யாவுடன் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தினை சுதா கொங்காரா இயக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சூர்யாவின் பிறந்தநாளான July 23 இந்த படம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் தனது டுவிட்டர் பக்கத்தில் GV100 விரைவில் என ட்வீட் செய்துள்ளார். பருத்தின் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் 15 லட்சம் தொழிலாளர்களுடன் 1,500 நூற்பாலைகள் இயங்கி வருவதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதல்வர், பருத்தி நூல் விலை உயர்வால் ஜவுளி தொழில் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பருத்தி நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் இந்தியாவில் இருந்து கழிவு ஏற்றுமதிக்கு தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார்.
கோவையில் புத்தக திருவிழா நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. கொடிசிய வளாகத்தில் ஜூலை 30 வரை நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் தமிழகம் தவிர புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் பதிப்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். புத்தக திருவிழா குறித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், 300 மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாகவும், புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்தும் இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கடல் சீற்றம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 10,000 மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் துறைமுகங்களிலேயே படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன், மண்டபம், கீழக்கரை, மோகையூர் உள்ளிட்ட துறைமுக பகுதிகளிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் மழை பெய்து வருவதால் அருவிகளில் மீண்டும் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் அருவிகளை குளித்து மகிழ்கின்றனர். கடந்த வாரம் பெய்த தொடர் மழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனால் பிரதான அருவி, 5 பழைய குற்றாலம் அருவி உள்ளிட்ட அருவிகளை வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். ஆனால் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு பெய்த சாரல் மழையால் அருவிகளில் தண்ணீர் வரத்து சற்று அதிகரித்து காணப்பட்டது. அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 தொடரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கூடலூர் மற்றும் தேவாலாவில் அதிகபட்சமாக 6 மழை பதிவாகியுள்ளது. மழையுடன் கடும் குளிரும் நிலவி வருவதால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் முதல் மற்றும் 2 நிலை சிறை காவலர்களுக்கு மிகை நேர பணிக்கான ஊதியத்தை உயர்த்துவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக உள்துறை செயலாளர் அமுதா வெளியிட்டுள்ள அரசாணையில், வேலை நேரத்தை காட்டிலும் கூடுதல் நேரம் பணியாற்றுபவர்களுக்கான ஊதியம் 200 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 300,24,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக அரசு பள்ளி ஒன்றில் நூலகம் திறக்கப்பட்டுள்ளது. ஓசூரின் ஜூஜுவாடியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6 முதல் 12 வரை சுமார் 2,000 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்குள்ள மாணவர்களுக்காக நூலகம் அமைத்து தர முடிவு செய்த பள்ளி நிர்வாகத்தினர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதரிடம் கோரிக்கை முன்வைத்தனர். இதையடுத்து 7,00,000 ரூபாய் மதிப்பிலான 2,000 புத்தகங்களுடன் நூலகம் ஒன்று பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்திலேயே முதல் முறையாக அரசு பள்ளியில் நூலகம் திறக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் செடியிலேயே வாடும் மல்லிகை பூச்செடிகளை ஆடுகளை விட்டு மேய்த்து விவசாயிகள் அழித்து வருகின்றனர். ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து காணப்படுகிறது. மேலும் சந்தைகளுக்கு வரும் மல்லிகை பூவின் வரத்தும் அதிகரித்து காணப்படுவதால் மல்லிகை பூவுக்கு போதுமான விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் செடியிலேயே வாடும் மல்லிகை பூக்கள் ஆடுகளை விட்டு மேய்த்து அழிக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி செம்பூரா போக்குவரத்து பணிமனை எதிரில் இருக்கும் உடைந்த கூட்டு குடிநீர் குழாயை சரிசெய்ய பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வந்தவாசியிலிருந்து செம்பூர், அத்திப்பாக்கம் உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. எனவே இந்த குழாயை சரி செய்வது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டு உடனடியாக சீரமைக்கப்படும் என தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
வைகை ஆற்றிலிருந்து வள்ளல் நதி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் நிலையில் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது உடைப்பு விரைவில் சரி செய்யப்படும் என்று தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மஞ்சள் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குறுவை நெற்பயிர்களை மாவட்ட வேளாண் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் தலைமையிலான குழுவினர் செம்பேன் நோய் பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்களை ஆய்வு செய்தனர். அப்போது நோய் பாதித்த பயிர்களுக்கு உரிய மருந்துகளை பரிந்துரைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக வேளாண் இணை இயக்குநர் சேகர் தெரிவித்தார். இலங்கை அதிபரின் இந்திய பயணம் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு நாளை அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் இதுகுறித்து கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய இலங்கை எம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய பயணமும் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பும் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாக தெரிவித்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அப்போது இரண்டு நாட்களாக அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை குறித்து பொன்முடி முதலமைச்சரிடம் விளக்கியதாக தகவல்கள் கூறுகின்றன. அமைச்சர் பொன்முடிக்கு எப்போதும் திமுக துணை நிற்கும் என்று முதலமைச்சர் கூறியதற்கு நன்றி தெரிவித்ததாக தெரிகிறது. முன்னதாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணியிடம் அமலாக்கத்துறை 6 மணி நேரம் நேற்று விசாரணை நடத்தியது. அமைச்சர் பொன்முடி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத சுமார் 95 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டவிரோதமான குவாரிகள் மூலம் கிடைத்த வருமானம் பினாமிகளின் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் செயல்பட்ட 2 நிறுவனங்களை பொன்முடி தரப்பினர் வாங்கியதாகவும், குறிப்பாக இந்தோனேஷிய நிறுவனம் 41,57,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிலையில் அந்நிறுவனம் கடந்த 2022 100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அதிக அளவில் ஹவாலா பணம் கைமாறியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பொன்முடி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 81,70,000 ரூபாய், 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், 41,90,00,000 ரூபாய் மதிப்புள்ள வைப்பு நிதி முடக்கப்பட்டுள்ளது என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் அடுத்த கூட்டம் மும்பையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் நடைபெற்ற கூட்டம் நிறைவு பெற்ற நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்தியா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதாவது இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்று பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டணியின் முதல் கூட்டம் பாட்னாவில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2019 நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றம் காங்கிரஸ் கட்சி கூட்டி 38 தொகுதிகள் 39 வெற்றி பெற்றது. வருகின்ற தேர்தலை நான் சொல்கிறேன், தெளிவாக பதிவு செய்யுங்கள். 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வெற்றி பெறும். 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 330 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். கூட்டத்தில் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இருக்கைக்கு அருகிலேயே அவர் அமர வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியில் நாடு வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த 9 ஆண்டு காலத்தில் சிறப்பான ஆட்சி செய்து கொண்டார் பாரத பிரதமர் அவர்கள். இன்றைக்கு உலக அளவில் இந்திய நாட்டுடைய பெருமையை இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் பார்க்க வேணும். இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய அரசாக மத்திய அரசு இருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற கட்சிகளும் அதற்கு துணை நிற்கின்றது. நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட
இந்தியா முழுவதும் 330 இடங்களில் வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம்.